நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள், ஆனால் இரண்டும் ஒன்று சேரும்போது ஏன் இருளான அமாவாசை என்று சொல்லப்படுகிறது? முரண்பாடுதான். இரண்டு ஒளி கிரகம் சேர்ந்தா இங்கே இருட்டுன்னு கூட வச்சுக்கலாம். முரண்பாடு தான். அமாவாசையுடைய வானியல் தத்துவம் நம் எல்லோருக்குமே நன்றாக தெரியும். சூரியன் என்று வருகின்ற அனைத்து இடங்களிலும் பூமி என்று மாற்றி போட்டுக்கொண்டால் ஜோதிடத்தின் பல உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அதுல இதுவும் ஒண்ணு. வானியல் ரீதியா பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து நிலவு வந்துடுற ஒரு காரணத்தினால நிச்சயமாக அதனுடைய மறுபகுதியான ஒரு இது வந்து நமக்கு தெரியறதே இல்லை. சந்திரன் செவ்வாய் பார்வை பெற்றால் பாபத்துவமா? சந்திரன் ஒரு சுபராக இருக்கிறார். பொதுவான அமைப்புல சந்திரன் எந்த நிலையிலும் செவ்வாயின் பார்வையால் கெடமாட்டார். நெருப்பும் நீரும் மோதினால் எது ஜெயிக்கும்? இங்கே சந்திரன் செவ்வாயின் பார்வையால் நிச்சயமாக பலவீனம் அடைய மாட்டார். இயல்பையும் கிரக இயல்பையும் கலந்து அடுத்த கிரகங்களுக்கு அடுத்த இடங்களுக்கு பிரதிபலிக்கிறதுனாலதான் அது பார்வைன்னு வருது. சுக்கிரனுக்கு ஆகாத கிரகம் சந்திரன். அப்ப சுக்கிரனுக்கு ஆகாத கிரகம் சந்திரன்ற போது சந்திரனை வெறுப்பவர் புதன். செவ்வாய் சந்திரனின் பார்வை பெற்றால் பாபத்துவ மாட்டார். அந்த ஒளி கலப்பை பெறுவார். அந்த ஒளி கலப்பு இதைத்தான் நம்ம சந்திர மங்கள யோகம்னு சொல்றோம். சந்திரன் ஒளித்திறனோடு இருக்க வேண்டும், நேர் எதிராக செவ்வாயை பார்க்க வேண்டும். அந்த பார்வை கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவு ஒளித்திறன் இருந்தால் கூட செவ்வாயை சுபத்துவப்படுத்தும். தனித்து இருக்கின்ற செவ்வாய் ஏழாம் பார்வையால் எத்தகைய நிலையிலும் சந்திரனை பார்க்கும்போது பாவத்துவம் அடையாது. ஒரு நல்ல யோக ஜாதகத்தில் இரண்டு மாபெரும் சுவர்களான சனியும் செவ்வாயும் சந்திர குருவால் சுபத்துவப்படுத்தப்பட்டிருப்பார்கள். நல்ல யோக ஜாதகத்தில் செவ்வாய் சந்திரனால் சுபத்துவப்படுத்தப்பட வேண்டும், சந்திரனோடு இணைய வேண்டும், சந்திரனால் பார்க்கப்பட வேண்டும். ராசிக்கு ஏழில் செவ்வாய் இருக்கிற காரணத்தினால திருமணத்தை தாமதமாக கொடுப்பார். செவ்வாயின் பாபத்துவ சுபத்துவ அளவுகளை பொறுத்து வளர்பிறை சஷ்டி வரைக்கும் சந்திரன் பாபரா. வளர்பிறை சஷ்டி வரைக்கும்னா வளர்பிறை ஆறாவது நாள் வரைக்கும். எப்போது நிலவு வட்ட வடிவ நிலையை அடைகிறதோ அப்போது முதல் அது நல்ல பலனை தருவதற்கு ஆரம்பிக்கிறது. வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் என்று பொதுவாக சொல்லக்கூடிய அமைப்புகளை நேரடியாக பார்த்தீர்களே ஆனால் அது வந்து பலன் எடுப்பதில் சரியாக வராது. தேய்பிறை பஞ்சமி வரைக்குமே வந்து, அதாவது பௌர்ணமியை தாண்டிய ஐந்து நாட்கள் வரைக்குமே முகூர்த்தம் குறிப்பார்கள். தேய்பிறை ஐந்தாவது நாள் வரைக்குமே சந்திரன் ஓரளவுக்கு நல்ல ஒளித்திறனோடு இருப்பார். அஷ்டமி நவமி, அதாவது அந்த அஷ்டமி நவமி சூரியனுக்கு கேந்திரத்தில் இருப்பார். அந்த சூரியனுக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற அந்த சந்திரன் தசமியிலிருந்து ஆரம்பித்து அந்த ஐந்து நாட்களும் முழு ஜுவாஜல்யமாக இருப்பார். அப்போது இருக்கின்ற சந்திர அதியோகம், அப்போது பிறக்கின்ற நபர்கள் மிக ஒரு நல்ல அமைப்பு, அப்போது இருக்கின்ற கிரக அமைப்பு நல்லா இருக்கும். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரியா? எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.